So, good evening to all. Today we want to see spot the error. This comes under school grammar part. See the first one. Give my message to your friend. Friend ku message pandrappola give nu solla mattom. Convey my regards to all appdin solrundha. In that way convey my message to your friend. இந்த மெசேஜை எனக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கு கன்வே பண்ணு தெரிவி அப்படின்னு சொல்லி தமிழில் இதை வந்து நம்ம தெரிவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சி த செகண்ட் ஒன், ப்ளீஸ் அக்னாலேஜ் ரிசீவ். ஆக்சுவலாக இது வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல ஆக்சுவலாக பிகினிங்கில் இருந்திருக்க வேண்டியது சென்டு அப்படின்னு இருந்திருக்கு. அது வந்து சென்டு அப்படிங்கிறது பதிலாக யூ ஆர் ரைட்டிங் அக்னாலேஜ். யு சி த தேர்ட் ஒன், send the amount on money order, not on money order, by money order. Fourth one, I am anxious awaiting for your reply. Anxiously, I am anxiously awaiting for your reply. See the fifth one, I am pleased at my surroundings. At na particular, ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். At means particular. பட் இங்கே சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறப்போ சரௌண்டிங்ஸ்னா ஒரு சும்மா ஒரு டோட்டலாக இந்த மாதிரி இந்த பிளேஸு இந்த பிளேஸு இந்த பிளேஸு இந்த எல்லாமே வரக்கூடியது சரௌண்டிங்ஸ். ஸோ திஸ் இஸ் நாட் பர்டிகுலர். ஸோ யூ ஹாவ் டு ரைட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆட் வித். ஐ ஆம் ப்ளீஸ்ட் வித் மை சரௌண்டிங்ஸ். யூ சி த சிக்ஸ்த் ஒன், த உமன் பார்ன் ஹேர் சில்ட்ரன். இங்கே ஏன் வருது? இப்போ கண்டிப்பாக இங்கே சில்ட்ரன் வராது. You have to write, child, singular form. How many apparatus you have here? இது வந்து question form. Question form வர்றப்போ இந்த have அப்படிங்கிறது இங்கே வந்துடணும். What are you doing? அந்த யூங்கிறது இடையில வருது இல்லையா? ஸோ இந்த வே இந்த ஹாவ் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்துடணும். You see the eighth one. I am an alumni of பாரதியார் யூனிவர்சிட்டி. Alumni அப்படிங்கிறது plural form. Plural form, that means former students of a college or university. முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இன் தட் வே இது வந்து ப்ளூரல். இதனுடைய சிங்குலர் இங்கே ஐன்னு வர்றதுனால ஹீ ஆர் ஷீ, ஹீயாகவும் இருக்கலாம் ஷீயாகவும் இருக்கலாம். இப்போ இந்த சப்போஸ் இந்த இடத்துல ஷீ அப்படின்னா அலும்னா ALUMNA. சப்போஸ் ஹீ அப்படிங்கிற மீனிங்கில் வந்த அலும்னஸ் NUS. திஸ் இஸ் அலும்னா அண்ட் ஹீ அப்படின்னு வந்த அலும்னஸ், தட் மீன் ஏ ஃபீமேல் ஃபார்மர் ஸ்டூடெண்ட். இது வந்து மேல் ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ், முன்னாள் மாணவன் முன்னாள் மாணவி. திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஒன், மணி அண்ட் பவர். அப்போ ஆர் ஃபோக்கஸ் ஆஃப் பாலிட்டிக்ஸ். இங்கே ஃபோக்கஸ்ங்கிறது சிங்குலர். இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் ஃபோசி, FOCI. தென் யுவர் ஹைபோதிசிஸ் ஆர் நாட் கரெக்ட். இங்கே ஹைபோதிசிஸ் சிங்குலர் ஃபார்ம். ஸோ இதை ப்ளூரல் ஃபார்மாக மாற்றணும்னா இந்த ஐக்கு பதிலாக யூஆர் ரைட்டிங் இ, HYPOTHESES. This is plural and this one is singular form. What are the criterion of justice and fair play? இங்கே criterion அப்படிங்கிறது singular. பட் இங்கே வந்து ரெண்டு கொடுத்துருக்கு. ஸோ இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து கிரைட்டீரியா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிரைட்டீரியன் யூ ஆர் ரைட்டிங் கிரைட்டீரியா. கிரைட்டீரியா அப்படின்னா ப்ளூரல், கிரைட்டீரியன் மீன்ஸ் சிங்குலர். தென் சன்ரைஸ் இஸ் ஏ கிரேட் ஃபினோமினா. இதுவும் அப்படி தான், ப்ளூரல். இட் இஸ் ஏ நேச்சுரல் ஃபேக்ட். சன்ரைஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் ஃபேக்ட். அப்போ இதனுடைய சிங்குலர் ஃபார்ம் NON. இந்த இடத்துல ஜஸ்ட் ON, இங்கே இடம் இல்லை. யூ கேன் ரைட் ஃபினோமினா.
நான் என் ஓ என் இது வந்து சிங்குலர். ஸோ திஸ் இஸ் சிங்குலர் நவுன் அண்ட் திஸ் இஸ் ப்ளூரல் நவுன். யூ சி த நெக்ஸ்ட் ஒன். ஹியர் த ரூல்ஸ் கிவன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ கிவன். த வேர்ப் சஜஸ்ட் சுட் பி யூஸ்ட் வித் தட் கிளாஸ் அண்ட் நாட் வித் டூ இன்ஃபினிட்டி. இப்போ சஜஸ்ட் அப்படின்னு வந்ததுன்னா வி ஆர் யூசிங் ஒன்லி தட் கிளாஸ், இந்த டூ இன்ஃபினிட்டிங்கிறது வராது. ஐ சஜஸ்ட், இந்த இடத்துல டூ இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணிட்டு இந்த இடத்துல தட் அப்படின்னு எழுதணும். ஐ சஜஸ்ட், சாரி சஜஸ்ட் தட், இந்த ஷுட்டுங்கிறது வேணால் எழுதிக்கலாம். யூ ஷுட் அப்ளை ஃபார் த போஸ்ட். ஸோ சஜஸ்ட் அப்படின்னு வந்தால் டூ இன்ஃபினிட்டி வராது. யூ சி த நெக்ஸ்ட் ரூல். த வேர்ப் வாட் ஷுட் நாட் பி யூஸ்டு வித் தட் கிளாஸ். சஜஸ்ட்ங்கிறது தட் கிளாஸில் யூஸ் பண்ணலாம், வாண்ட் அப்படிங்கிறது தட் கிளாஸில் யூஸ் பண்ண கூடாது. பட் யூ கேன் யூஸ் இட் ஃபார் டூ இன்ஃபினிட்டி ஃபார்ம். ஐ வாண்ட் தட் யூ ஷுட் சப்மிட், சாரி யூ ஷுட் மீட் ஹிம். தட் அப்படிங்கிறத எழுதணும். ஸோ ஐ இந்த ஷுட் அப்படிங்கிறது கேன்சல் ஆயிரும். ஸோ ஐ வாண்ட் யூ டு மீட் ஹிம். இந்த டூ இன்ஃபினிட்டி, ஜெரண்ட்டு, தட் கிளாஸ் இதெல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வேர்ப் எல்லாம் ஜஸ்ட் நம்ம ரிமைண்ட் பண்ணிட்டோம்னா எக்ஸாமில் போட்டித் தேர்வுகள் எழுதுகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு மீட் ஹிம். இந்த வேர்பை வந்து கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே சஜஸ்ட், வாண்ட், இந்த பர்டிகுலர் வேர்பை ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் த வேர்ப் டெல், இந்த டெல்லனுடைய பாஸ்ட் அண்ட் ஸ்டோல்டு, இதை தொடர்ந்து இந்த டூ இன்ஃபினிட்டி வராது. இந்த வேர்ப் டெல் இஸ் ஃபாலோடு பை இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த டெல் வந்து அப்படியே, இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், மீ ப்ரோனவுன், இதை ஃபாலோ பண்ணி தான் வருமோ தவிர இதில் இந்த டூ இன்ஃபினிட்டி இதை கட் பண்ணிடணும். அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன். அதாவது டோல்டு வந்தால் டூ வராது, தட்ஸ் ஆல். த வேர்ப் என்ஜாய், அவாய்ட், மிஸ், போஸ்ட்பான், இது எல்லாமே வந்ததுன்னா ஜெரண்ட்டை தான் யூஸ் பண்ணணும், டூ இன்ஃபினிட்டி வராது. இதெல்லாமே மைண்டில் வச்சுக்கணும். என்ஜாய், அவாய்ட், மிஸ், போஸ்ட்பான். இப்போ இங்கே என்ஜாய்னு வந்துருச்சா, இங்கே என்ஜாய்னு வர்றதுனால இங்கே நம்ம டூ இன்ஃபினிட்டி வராது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ ஹாவ் டு யூஸ் ஜெரண்ட், ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணும். ஸோ சி என்ஜாய் ஸ்விம்மிங், ஹியர் யூஆர் ரைட்டிங் ஹி என்ஜாய் ஸ்விம்மிங். இங்கே அவாய்ட்ஸ்னு வருது, மிஸ்டுன்னு வருது. அப்போ இந்த இதெல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன எழுதணும், மீட்டிங், இங்கே சீயிங், ஜெரண்ட் ஃபார்மில் எழுதணும். ஜெரண்ட் ஃபார்ம்னா ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ வி மிஸ்டு சீயிங் த பிரைம் மினிஸ்டர், சி அவாய்ட் மீட்டிங் த பீப்புள், சி என்ஜாய் ஸ்விம்மிங். அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன். வென் யூஸ்டு இன் பேசிவ் ஃபார்ம், மேக் இஸ் ஃபாலோடு பை த டூ இன்ஃபினிட்டி. இங்கே மேக்ங்கிற வேர்ப் வந்து டூ இன்ஃபினிட்டியில் தான் ஃபாலோ பண்ணி வரும். ஸோ த பாய் வாஸ் மேடு, மேக்னுடைய பாஸ்டன்ஸ் மேடுன்னு யூஸ் பண்ணியிருக்கு. அதுவும் பேசிவ் ஃபார்மில், இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது பேசிவ் ஃபார்மான்னு பார்க்கணும். ஆக்டிவ் ஃபார்ம்ல அது வேற ரூல்ஸ். ஸோ பேசிவ் ஃபார்மாக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல டூ இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணணும். வென் மேக் இஸ் ஃபாலோடு பை நவுன் ஆர் ப்ரோனவுன் ப்ளஸ் வேர்ப், வி சுட் அவாய்ட் டூ இன்ஃபினிட்டி. இதே மேக் வந்து பேசிவ் ஃபார்மில் வர்றதுனால டூ இன்ஃபினிட்டி, பேசிவ் ஃபார்ம் வராமல் இங்கே மேக், மேக்கே தான் வரணும்ட்டு இல்லை, அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் ஆல்சோ வி ஆர் யூஸிங். இந்த மேடை ஃபாலோ பண்ணி நவுன் வருது, நவுன் வரலாம் அல்லது ப்ரோனவுன் வரலாம். ப்ரோனவுங்கிறப்ப மீ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஹிம், ஹீஸ் இந்த மாதிரி வரலாம். ஸோ சி மேட் த பாய், நவுன் வந்துருச்சு, ரூல்ஸ் படி நவுன் வந்துருச்சு, அதை ஃபாலோ பண்ணி பிளெயின் வேர்ப் அந்த டூ வந்து வந்துருச்சு. அப்போ அந்த ரெண்டுக்கு இடையில வர அந்த டூவை நம்ம கட் பண்ணிடணும். யூ கீப் இன் மைண்ட் மேக் ஆர் மேடு, இது இதை ஃபாலோ பண்ணி நவுன், நவுன்கிறப்ப த பாய், இந்த பாய் அப்படிங்கிறது நவுன், அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் வந்துட்டா இந்த இடையில வர அந்த டூ இன்ஃபினிட்டியை கட் பண்ணிடணும். ஸோ ஷீ மேட் த பாய் டூ த ஹோல் ஒர்க். இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமானது, ஜெரண்ட், இன்ஃபினிட்டி இதெல்லாமே டீச்சர்ஸ்க்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பர்பஸ் ஆஃப் எக்ஸாம் பர்பஸ் பார்க்குறப்போ
இந்த வேர்ப் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இந்த பிளெயின் வேர்ப், இது எல்லாமே நம்ம மைண்டில் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டா மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.